இந்த ஆர்க் உருவாகிறதுக்கு நமக்கு வாயு தேவைப்படும், மின் அழுத்தம் தேவைப்படும். நாம் மின் கடத்தியில் ஒரு வாயு ஊடகத்தை உருவாக்கும் பொழுது மின் அழுத்தம் உபயோகிச்சேன்னா இந்த எதிர்மின் வாயிலிருந்து எலக்ட்ரான்கள் வந்து இந்த வாயு ஊடகத்தில் வினை புரிந்து இந்த வாயு ஊடகத்தில் இருக்கிற வாயு மூலக்கூறுகள் அணுக்கள் சிதைஞ்சு நமக்கு நேர்மின் அயனிகளை உற்பத்தி செஞ்சு அந்த நேர்மின் அயனிகள் எலக்ட்ரான்களோட மோதி வெப்பமும் கதிர்வீச்சையும் உருவாக்கி ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனைக்கு கடத்தப்படுது. இதைத்தான் நம்ம வந்துட்டு ஆர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ ஆர்க்குங்கிறது சஸ்டெயின்டு டிஸ்சார்ஜ் இன்னும் கேஸ் மீடியம், ஒரு நிலையான ஆற்றலின் வெளிப்பாடு வாயு ஊடகத்தில். அது வந்து நடக்கிறது மூலமாக அந்த நேர்மின் அயனிகளும் எலக்ட்ரான்களும் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகின்றன. இந்த நிலையான ஆற்றலின் வெளிப்பாடு வந்து மூன்று நிலைகளில் நடக்கலாம். நாம் செலுத்துகிற மின் அழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் பொறுத்து அவைகள் டவுன்சன் டிஸ்சார்ஜாக இருக்கலாம், லோ டிஸ்சார்ஜாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர்க் டிஸ்சார்ஜாக இருக்கலாம். டவுன்சன் டிஸ்சார்ஜ் அது வந்துட்டு மிக மிக அதிக மின் அழுத்தத்திலையும் மிக மிக குறைந்த மின்னோட்டத்திலையும் நடக்கும். லோ டிஸ்சார்ஜுங்கிறது மின் அழுத்தம் வந்துட்டு நூறுலேருந்து 200 அந்த விகிதத்திலையும் ஒரு மின்னோட்டம் கரண்ட் வந்துட்டு சில ஆம்பியர்லையும் நடக்கும். ஆர்க் டிஸ்சார்ஜிங் வந்து மிக மிக குறைந்த மின் அழுத்தத்தில் வந்துட்டு மிக மிக அதிகமான மின்னோட்டத்தில் நடக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நாம் இந்த மூன்று மின்நிலைகள் மின்னாற்றல் வெளிப்பாடு அதை பற்றி பார்க்க போகிறோம். நாம் வந்து முன்னாடி என்ன பார்த்தோம்னா அந்த நிலையான ஆற்றல் வெளிப்பாடு வாயு ஊடகத்தில் நடக்கும் பொழுது மூன்று விகிதத்தில் நடக்கலாம். நாம் மின் அழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் மூன்று நிலைகளில் நாம் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த மூன்று ஆற்றல் வெளிப்பாடு நிலையானதாக அமைய வாய்ப்பு இருக்குது. அந்த மூன்று ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு டவுன்சன் டிஸ்சார்ஜ், லோ டிஸ்சார்ஜ், ஆர்க் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிக்கிறேன். ஒரு படம் என்னென்னா நாம் இந்த ஆக்சிஸில் மின் அழுத்தம் வச்சுருக்கோம், இதில் வந்துட்டு நம்ம மின்னோட்டத்தை வச்சுருக்கோம். இந்த கிராஃப் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு இரண்டு மின் கடத்திகள் நடுவில் ஆர்கன் வாயுவை வந்துட்டு நாம் ஊடகமாக வைக்கும் பொழுது எந்தெந்த மின்னோட்ட மின் அழுத்த விகிதத்தில் வந்துட்டு இந்த டிஸ்சார்ஜ் நடக்கிறத காமிக்குது இந்த கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் நாம் என்ன பார்க்குறோம், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலையான ஆற்றல் வெளிப்பாடு நடக்குன்னா என்ன ஆகும், நாம் அதிகளவு எலக்ட்ரான்களை ஊடகத்தை உற்பத்தி செஞ்சாலும் அந்த மின் அழுத்தமானது மாறக்கூடாது. இப்போ நீங்கள் நேர்மின் முனை இருக்குது, இங்கே எதிர்மின் முனை இருக்குது. நாம் ஏன் இதை நிலையான ஆற்றல் வெளிப்பாடுன்னு சொல்கிறோன்னா நாம் முதல்ல வந்துட்டு ஒரு மின் அழுத்தத்தை பிரயோகிக்கிறோம் இந்த வாயு ஊடகத்தில், வாயு எலக்ட்ரான்களையும் நேர்மின் அயனிகளையும் கடத்த நாம் பிரயோகிக்கும் பொழுது மின் அழுத்தத்தை உபயோகிக்கிறோம். அதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு, இது எலக்ட்ரான்கள் வந்துட்டு இந்த ஆர்கன் ஊடகத்தில் போகும் பொழுது அந்த ஆர்கன் அணுக்கள் சிதைஞ்சு அயனியாக்கள் நடந்து ஆர்கன் ப்ளஸ் ஆக மாறும். ஆர்கன் ப்ளஸ் ஆக மாறும் என்ன அர்த்தம், அந்த ஆர்கன் அணு வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. இந்த வாயு ஊடகத்தில் நமக்கு பல கோடி ஆர்கன் ஆட்டங்கள் நடக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு பல கோடி எலக்ட்ரான்கள் உருவாகும்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிக அளவு எலக்ட்ரான் உருவாகுதுன்னு என்ன அர்த்தம்? மின்னோட்டம் அதிகரிக்கும் இல்லைங்களா? மின்னோட்டம் அதிகரிக்குதா இல்லையா? ஏன்னா நமக்கு எலக்ட்ரான்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. எலக்ட்ரான்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த ஆம்பியரேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், அதிக அளவு எலக்ட்ரான்கள் உருவாகும். இந்த அதிக அளவு எலக்ட்ரான் உருவாக நமக்கு மின் அழுத்தம் வந்துட்டு மாறக்கூடாது. அது மாறாமல் இருந்தால் தான் அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நிலையானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ நிலையற்ற ஆற்றல் வெளிப்பாடுன்னு நம்ம மின்னல் சொல்கிறோம். மின்னல் அது மாதிரி நடக்கிறது கிடையாது. மின்னலில் வந்து என்னாகும்? நாம் வந்து மின் அழுத்தம் வந்துட்டு உருவாகும் பொழுது அதிக அளவு அணுக்கள் நேர்மின் நிலையாக மாறி எலக்ட்ரான் உற்பத்தி ஆகிறதுனால மின் அழுத்தமும் மாறும். ரெண்டுமே மாறும் பொழுது அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நிலையற்றதாக மாறுது. உடனடியாக ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு அந்த வினையானது, அந்த மின்கடத்தல் வந்து முற்றுப்படுகிறது. ஆனால் நிலையான ஆற்றல் வெளிப்பாடு டிஸ்சார்ஜா அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அந்த எலக்ட்ரான்கள் உற்பத்தி எண்ணிக்கை வந்து அதிகரிக்க அதிகரிக்க மின் அழுத்தம் மாறக்கூடாது. அதுதான் வந்துட்டு நிலையான ஆற்றல் வெளிப்பாடை நமக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டவுன்சன் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குது? நாம் அந்த ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணாலும், இந்த மின்னோட்டத்தை அதிகரித்தாலும் வோல்டேஜ் மாற மாட்டேங்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து ஆர்கன் உலகத்தில், இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உலகத்துலேயும் நமக்கு இதே மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஒன்றுன்னா வோல்டேஜ் அந்த ரேஞ்ச் மட்டும் மாறும். எல்லா வாயு ஊடகங்களிலும் மின் கடத்தல் நடக்கும் பொழுது அந்த நிலையான ஆற்றல் வெளிப்படும் பொழுது நமக்கு வந்து அந்த மின்னோட்டத்தை அதிகரித்தாலும் நமக்கு அந்த வோல்டேஜ் வந்து மாறாது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு நிலையான ஆற்றல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு டவுன்சன் டிஸ்சார்ஜ் நடக்கிறது வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு குறைஞ்சது 1800-2000 வோல்டேஜ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் நம்ம இந்த மின்னோட்டத்தை அதிகரிக்கும் போதும் நமக்கு வந்து மின் அழுத்தம் வந்து மாறுறது கிடையாது. அதனால் என்ன ஆகிறதுனால, அதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிலையான ஆற்றல் வெளிப்பாடு நடக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்சன் டிஸ்சார்ஜில் வந்துட்டு ஆம்பியரேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு, 10⁻⁹ இல்லைங்களா? 10⁻⁹ மிக மிக குறைந்த மின்னோட்டம் நடக்கும் பொழுது நமக்கு இந்த டிஸ்சார்ஜ் நடக்குது. இதை வந்து நாம் பெரும்பாலும் பொறியியல் உபயோகத்துக்கு நமக்கு இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நடக்கும் சரிங்களா? அதான் இதை வந்துட்டு வெளிச்சமும் நமக்கு கிடைக்காது, ஆற்றல் அதிக அளவு கிடைக்காது. அதனால் இதை வந்துட்டு கருப்பு ஆற்றல் வெளிப்பாடுன்னு சொல்கிறோம், பிளாக் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். டவுன் சைடுங்கிறது அந்த விஞ்ஞானி பேர், அதை வச்சு அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வோல்டேஜை வந்துட்டு மாறும் பொழுது இந்த நிலைகளில் வந்து நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் அதிகரிக்க மின் அழுத்தமும் மாறுது. அதனால் வந்துட்டு நமக்கு அந்த ஆற்றல் வெளிப்பாடு நிலையானதாக இருக்காது. நீங்கள் இந்த வோல்டேஜை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆர்கன் ஊடகத்தை இந்த கிராஃப் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்துட்டு ஒரு 500-600 வோல்டேஜ் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஆர்கன் ஊடகத்தில் இன்னொரு சமநிலை நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? இந்த சமநிலையிலையும் நம் மின்னழுத்தத்தை ஒரே மாதிரியாக வச்சுருக்கலாம். அதாவது மின்னழுத்தம் மாறுறது கிடையாது. நாம் வந்து அந்த மின்னோட்டத்தை அதிகரித்தாலும் மின்னோட்டத்தை எப்படி அதிகரிக்கும்? நாம் நிறையா அயனிகளையும் எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்யும்போது மின்னோட்டம் நேச்சுரலாக வந்துட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்படி அதிகரித்தாலும் மின்னழுத்தம் வந்து மாறுறதில்லை இல்லைங்களா? மின்னழுத்தம் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ மின்னழுத்தம் மாறலைன்னு என்னாகும்? நமக்கு வந்துட்டு ஆற்றல் வெளிப்பாடு நிலையாக இருக்கும் சரிங்களா? இப்போ நாம் ஒரு டியூப்லைட் எடுத்துக்கிறோம். டியூப்லைட்டுக்குள்ள ஒரு மந்த வாயுவோ இல்லை நமக்கு தேவைப்படுற வாயுவையும் நிரப்புகிறோம். நிரப்பிட்டு நம் மின்னழுத்தத்தை உபயோகிக்கும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மின்னழுத்தத்தை பிரயோகித்தோம்னா அந்த வாயுவானது அயனியாக்கம் ஆனாலும் எலக்ட்ரான்களும் உற்பத்தியாகி
அந்த மின்சாரம் அதிகமானாலும் மின் ஓட்டம் அதிகமானாலும் மின்னழுத்தம் வந்து மாறுறது கிடையாது, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நிலையான ஆற்றல் வெளிப்படுது. ஸோ அந்த வோல்டேஜ் 230 வோல்ட்டுங்கிறது டியூப் லைட் நாம் யூஸ் பண்ணுற வீட்டுக்கு. ஸோ அந்த வாயு வந்துட்டு நாம் கலவையை நான் உருவாக்கி அந்த மின்னழுத்தம் 230 வோல்ட்டில் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அந்த வாயுவோட வேதி விகிதாச்சாரத்தை நாம் உருவாக்கி அந்த வாயு வந்துட்டு அந்த க்ளோ டிஸ்சார்ஜ் நிலையில் நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு வெளிச்சம் கிடைக்குது இல்லைங்களா. இப்போ நீங்கள் டியூப்லைட் நம்ம ஊருக்கு டியூப்லைட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அமெரிக்காவில் போட்டீங்கன்னா வெடிச்சிடும். ஏன்னா அந்த வாயு விகிதாச்சாரம் வந்துட்டு அந்த ஊரோட மின்னழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. அதை வந்து நம்ம ஊருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இந்த நிலைகள் இருக்கும். ஸோ நம்ம ஊர் டியூப்லைட் எடுத்துகிட்டு போய் நம்ம வேறு ஊரில் வோல்டேஜ் கம்மியாக இருக்க ஊரில் யூஸ் பண்ணோம்னா நிலையற்றதாக இருக்கும் இல்லைங்களா. உடனடியாக நாம் அந்த மின்னோட்டத்தை அதிகரிக்கும் மூலமாக மின்னழுத்தமும் அதிகரிக்கும். அதனால் வந்துட்டு அது நிலையற்றதாக மாதிரி வெடிச்சிடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கனுக்கு வந்துட்டு நாம் அந்த க்ளோ டிஸ்சார்ஜ் அப்போ நாம் பார்க்கலாம்னா ஒரு அந்த வோல்டேஜ் வந்துட்டு இப்போ 500லேருந்துட்டு 600-700 வரைக்கும் மெயின்டைன் பண்ணும்பொழுது நாம் அதிகளவு எலக்ட்ரான்களையும் நேர்மின் கதிர்களையும் உருவாக்கினாலும் நமக்கு வந்துட்டு மின்னழுத்தம் வந்து மாறுறது கிடையாது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இரண்டாவது டிஸ்சார்ஜ் க்ளோ டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ நாம் வந்துட்டு இப்போ வோல்டேஜ் குறைச்சிட்டே வரணும்னா மூன்றாவது ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு நமக்கு வந்து மிக மிக குறைந்த மின்னழுத்தத்தில் ஒரு 10, 15, 20, 25, 30 வோல்ட் மின்னழுத்தத்தில் நம்ம கரண்ட்டை வந்து மிக அதிகமாக உற்பத்தி செஞ்சாலும் 1000 ஆம்பியர்ஸ் ஈவன் 1500 ஆம்பியர்ஸ் ஓகேங்க நாம் மெயின்டைன் பண்ணாலும் நமக்கு என்ன நடக்கும்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் இந்த மின்னழுத்தத்தின் இன்க்ரீஸ் வந்துட்டு மிக குறைவு, மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த மின்னழுத்தமானது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மூன்றாவது ஆற்றல் வெளிப்பாடு ஆர்க் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ ஆர்க் டிஸ்சார்ஜில் மின்னழுத்தமானது மிக குறைவாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு அது பாதுகாப்பானதாகவும் இருக்குது. நீங்கள் டியூப்லைட்டில் போய் கை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷாக் அடிக்கும். இதை வெல்டிங் டேபிளில் நீங்கள் வெளியில் நடக்கும்போது தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்காது. ஏன் ஏன்னா நம்ம அந்த பவர் சோர்ஸ் இல்லைங்களா சக்தி மூலம் அந்த பவர் சோர்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த ஆர்க் டிஸ்சார்ஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வோல்டேஜை வந்துட்டு ஒரு 10-25 வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணோம். கொஞ்சம் அதிகமாகலாம். நம்ம அந்த வாயு இப்போ நாம் ஆர்கன் யூஸ் பண்ணும்போது 10 வோல்ட்லேயே நம்ம வந்துட்டு ஆர்க் டிஸ்சார்ஜ் நமக்கு கிடைக்கும். இது கார்பன் டை ஆக்சைடுனா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இந்த சமநிலை வந்துட்டு வாயுக்களோட விகிதாச்சாரத்தை பொறுத்து மாறும் அந்த வோல்டேஜ் ஏன்னு வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த பாடங்களில் நம்ம பார்க்கலாம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் டிஸ்சார்ஜில் வோல்டேஜ் வந்துட்டு மிக மிக குறைவாகவும் ஓகேவா ஆம்பியரேஜ் வந்து மிக அதிகமாகவும் இருக்கிறதுனால ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்கன் ஊடகத்தில் இந்த பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்க் டிஸ்சார்ஜ் வந்து மிக குறைவான மின்னழுத்தத்திலையும் மிக அதிகளவு மின்னோட்டத்திலையும் நடக்கிறது. ஸோ அதிகளவு மின்னோட்டம்னு என்ன அர்த்தம், நமக்கு எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும் அதிகளவு நமக்கு உற்பத்தி செஞ்சாலும் அந்த மின்னோட்டத்தை வந்துட்டு குறைஞ்சளவு நாம் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த டிஸ்சார்ஜ் அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நிலையானதாக மாறுது. இதே மாதிரி நம்ம வேறு வாயுக்களுக்கும் நம்ம இந்த கிராஃப் காமிச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம உற்பத்தி செய்யலாம். இப்போ கார்பன் டை ஆக்சைடுனா நம்ம கார்பன் டை ஆக்சைடுக்கும் போது அந்த மின்னழுத்தம் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆர்கனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது. ஆர்கனோட ஒப்பிடும் பொழுது கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு 30 வோல்ட் அந்த மாதிரி வரலாம். பட் வோல்டேஜ் வந்துட்டு நமக்கு எப்போவுமே மிக குறைந்த அளவுலேயும் மின்னோட்டம் கரண்ட் வந்துட்டு மிக மிக அதிக அளவில் இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஆர்க் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம் சரிங்களா. ஓகே இப்போ வந்துட்டு நாம் அந்த ஆர்க் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்களா இந்த இதை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தோம்னா இதுவும் ஆர்கன் ஊடகத்துக்கு தான்
ஸோ ரெண்டு மின்கடத்திக்கு நடுவில் ஆர்கனை நாம் வந்து செலுத்தும் பொழுது எப்படி இருக்குது நமக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டெயின்டு நிலையான ஆற்றல் வெளிப்படும்போது ஆர்கன் ஊடகத்தில் நாம் ஒரு மின் அழுத்தம் வந்துட்டு ஒரு 10, 11, 12 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா நாம் அந்த கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் மின் அழுத்தம் மாறல கிடையாது. அதனால் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நிலையானதாக மாறுது. இதைத்தான் நாம் ஆர்க் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த நிலையான மின் அழுத்தம் வந்துட்டு இருக்கணும். இந்த மின் அழுத்தம் வந்துட்டு நிலையானதாக இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு அந்த மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது எலக்ட்ரான்கள் அயனிகளும் உற்பத்தி ஆகும் பொழுது மின் அழுத்தமும் அதிகரிச்சதுன்னா நமக்கு அவை இரண்டும் சேர்ந்து மிக அதிகமாக ஆற்றலை வந்துட்டு ஒரு குறைந்த மணித்துணைகளில் கொடுத்துட்டு என்டையர் மொத்த மின் கடத்தலும் சிதைஞ்சிடும். அது நிலையற்றலாக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது, நிலையானதாக இருக்காது இல்லைங்களா? ஏன்னா நமக்கு ஆம்பியர் மாறும்பொழுது நமக்கு வோல்டேஜும் மாறுது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு டிஸ்சார்ஜ் நடக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சஸ்டெயின்டு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், நிலையான மின்னாற்றலின் வெளிப்பாடு. ஒரு வாயு ஊடகத்தில் ஆற்றல் வந்துட்டு நிலையான வெளிப்பாடாக இருக்கணும். நிலையான ஆற்றலின் வெளிப்பாடு வந்துட்டு நம்ம ஆர்க்குன்னு சொல்கிறோம். க்ளோ டிஸ்சார்ஜும் நிலையான ஆற்றல் வெளிப்பாடு, டவுன்சன் டிஸ்சார்ஜும் நிலையான ஆற்றல் வெளிப்பாடு தான். இப்போ டவுன்சன் டிஸ்சார்ஜில் வந்துட்டு இந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து மிக குறைந்த அளவு தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மின்னோட்டம் ஆம்பியரேஜ் வந்துட்டு மிக குறைவாக இருக்கிறதுனால. க்ளோ டிஸ்சார்ஜில் வந்துட்டு ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு ஆர்க்கை விட குறைவானதாக இருக்கும். ஏன்னா க்ளோ டிஸ்சார்ஜில் வந்து மின்னோட்டம் வந்துட்டு குறைவு, வோல்டேஜ் வந்துட்டு 100களில் இருக்கலாம். அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு நாம் வந்துட்டு பொது பயன்பாடுக்கு உபயோகிச்சுக்கிறோம். ஓகே, வெளிச்சத்துக்கு, ஓகே, பல்புகளுக்கு, டியூப்லைட்டுக்கு அந்த மாதிரி உபயோகிச்சிருக்கோம். ஆனால் ஆர்க்கில் வந்துட்டு இந்த மின்னோட்டம் வந்துட்டு மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஆற்றல் வெளிப்பாடும் மிக அதிகமாக இருக்கும், ட்ரமெண்டஸ். அதை தான் நம்ம வந்து ஆர்க் வெல்டிங்க்கு உபயோகிக்கிறோம். இந்த ஆர்க் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மிக அதிக மின்னோட்டத்திலையும் மிக குறைந்த மின்னழுத்தத்தில் நடக்கிறதுனால ஆற்றல் வெளிப்பாடு வந்து மிக அதிகமாக நமக்கு கிடைச்சி அதை வஞ்சி நம்ம உலோகங்களை உருக்கிறதுக்கும் ஒட்ட வைக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாமா? நம்ம என்ன பார்த்தோம் இப்போ மின்தி ஆர்க்னால் என்னான்னு பார்த்தோம். இந்த ஆர்க்கில் வந்துட்டு நாம் எப்படி ஆற்றலை வந்துட்டு உருவாக்கணும் பார்த்தோம். இரண்டு மின்கடத்திகள் நடுவில் ஒரு வாயு இருக்கும் பொழுது நாம் அந்த மின்கடத்திகளுக்கு மின் அழுத்தத்தை பிரயோகிக்கும் பொழுது எலக்ட்ரான்களும் நேர்மின் அயனிகளும் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை கடத்தப்படுகின்றன. இந்த நேர்மின் அயனிகள் வந்துட்டு எலக்ட்ரான்கள் வாயுக்களோட வினை புரிஞ்சு வினைகள் மூலக்கூறுகளை வாயு மூலக்கூளை சிதைச்சு வாயு அணுக்களை வந்துட்டு நேர்மின் அயனிகளாக அயனியாக்கம் செஞ்சு ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனையில் கடக்கும் பொழுது அவைகள் மோதிக்கொண்டு இயக்க ஆற்றல் வந்துட்டு வெப்ப ஆற்றலாகவும் கதிர்வீச்சு ஆற்றலாகவும் மாறுகின்றன. இந்த வினையானது நிலையானதாக இருக்கும் பொழுது நமக்கு நிலையான ஆற்றலும் வெளிப்படுது. அந்த நிலையான ஆற்றல் வெளிப்படுறதுக்கு வந்துட்டு மின் அழுத்தமும் மின்னோட்டமும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தினா ஒரு வாயுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த நிலையான ஆற்றல் வெளிப்பாடு வந்துட்டு இந்த மின்னோட்டம் மின்னழுத்தத்தோட விகிதத்தில் வந்துட்டு மூன்று நிலைகள் நடக்கும். மிக அதிக மின் நிலைகள் நடக்கிறது வந்துட்டு டவுன்சன் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். மிக குறைந்த வோல்டேஜில் நடக்கிறது வந்துட்டு ஆர்க் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். இதற்கு இடையில் நடக்கிற டிஸ்சார்ஜை வந்து க்ளோ டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். இந்த ஆர்க் டிஸ்சார்ஜ் வந்துட்டு
மிக அதிக மின்னோட்டம் நடக்கிறதுனால நமக்கு ஆற்றலும் அதிக அளவு கிடைக்கும். அந்த அதிக அளவு ஆற்றல் கிடைக்கிறதுனால அந்த ஆர்க் டிஸ்சார்ஜை நாம் உலோகங்களை உருக்கிறதுக்கு, ஏனைய பிற அதிக வெப்ப தேவைப்படுற பயன்பாட்டுக்கும் நாம் அதை யூஸ் பண்ணலாம். இந்த மின்னோட்டம் வந்துட்டு அதிக அளவு இருக்கிறதுனால அதிக ஆற்றல் வந்து உருவாகிறது. ஏன்னா மின்னோட்டங்கிறது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை பொறுத்து, அயனிகளோட எண்ணிக்கையை பொறுத்து, இந்த அயனிகளின் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் அதிகரிக்க அவை அதிக அளவு மோதிக்கொண்டு அதிக அளவு வெப்பம் உருவாகுது. ஸோ இதனால் வந்துட்டு அந்த ஆர்க்கை வந்து நாம் யூஸ் பண்ணலாம். அதோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, அந்த மின் அழுத்தங்கிறது வந்து நாம் மிக குறைந்த அளவில் தான் நாம் பிரயோகிக்கிறோம். அதனால் வந்துட்டு மனிதர்களுக்கு அதனால் வந்து எந்த ஆபத்தும் கிடையாது. நான் வெல்டிங் செய்யும் பொழுது மிக குறைந்த அளவு மின் அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுனால நமக்கு ஷாக் அடிக்காது. ஸோ நமக்கு மனித பயன்பாடுகளுக்கு ஆர்க் டிஸ்சார்ஜுங்கிறது வந்து மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. ஸோ இதுதான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்த்த அடிப்படை அறிவியல் ஆர்க்கோட முக்கியமான அம்சம்.